மாலை வணக்கத்தை தெரிவித்து இன்றைய தினம் ராயபுரம் பகுதியில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அமைச்சராக இருக்கக்கூடியவர் 25 வருட காலமாக தான் பெரிய சர்வீஸ் செய்திருப்பதாக சொன்னவர் இன்றைய தினம் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நான் கூட நினச்சேன் நேர்மையான முறையில் ஜெயக்குமார் வந்து எலெக்ஷனை சந்திப்பார்னு நினச்சேன். ஆனால் இன்றைய தினம் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணேன், நான் ஏழை மக்களுக்கு உழைச்சேன், நல்லது செஞ்சேன் அப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு பிரச்சாரத்துக்கு வந்துட்டு பாதியில் பாதியில் ஓடிட்டு பயந்து இன்றைய தினம் நீங்கள் ராயபுரத்தில் எல்லாத்தையும் விசாரிக்கலாம். எல்லா பகுதி மக்கள்கிட்ட நாங்கள் பல தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பணத்தோடு வந்து ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலை அவருக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்குன்னா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளோ தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தலைவர் தளபதியார் அவர்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை இந்த June 3 4000 ரூபாய் அரசாங்கத்தின் மூலம் ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் ரேஷன் அட்டைதாரருக்கும் வழங்கப்படும் என்ற அந்த செய்தி அவர்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. அதற்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைய தினம் தவிச்சு கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் வந்து அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார், 100 கோடி ரூபாய் நான் கொடுக்க போகிறதா, நான் எந்த ஊழலும் பண்ணல, இவரை மாதிரி நான் வந்து 30 வருஷம் அரசியலில் இருந்ததில்லை, 30 வருஷம் வந்து மந்திரியாவோ அமைச்சராகவோ சபாநாயகரவோ நான் இருந்ததில்லை, ஊழல் பண்ணது அவர் தான். ஏன்னா நான் வந்து 54 வருட வாழ்க்கையில் எந்த விதமான எஃப்ஐஆரும் எந்த விதமான குற்றப்பின்னணியும் இல்லாத ஒரு நேர்மையான தூய்மையான எளிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாழ்க்கையை 25 வயசில் ஏற்றுக்கொண்டேன். அந்த பாதையில் தான் தொடர்ந்து பயணிப்பேன். அதே மாதிரி நான் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே ஒரு முறையான ஒரு எதிர்கட்சி வேட்பாளர் எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைப்பாரோ அதை தான் வைத்திருக்கிறேன். அவர் கழிவு நீரை சரி செய்யவில்லை, அவர் குடிநீரை சரி செய்யவில்லை. இந்திரா நகர் குடியிருப்பில் 3 வருடமாக ஒரு மாவட்ட நூலகம் மூடப்பட்டுள்ளது. அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டுத் திடல் சரி. ஆனால் இந்த தொகுதி மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி கேட்டார், என்ன தேவைன்னா இந்த 4000 ரூபாய் பணம், அது கொரோனா நிதி என்றால் அது மக்களுக்கு தேவை. அதற்கு அடுத்தபடியாக இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு தான் ஃபஸ்ட்டு தேவை. 25 வருடங்களாக இங்கே ராயபுரம் பகுதியில் சுயமாக படித்து லண்டன் போன பசங்க, அமெரிக்கா போன இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே தவிர சுயமாக அவங்க வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டாங்களே தவிர ஒரு பயிற்சி மையம் கூட அவர் அமைக்கலை. ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய ஒரு பயிற்சி மையம் டிஎன்பிஎஸ்சியுடைய மந்திரியாக இருந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அவர் அதை அந்த துறைக்கு அவர் மந்திரி. ஆனால் ஒரு ராயபுரம் வாசி கூட ஒரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு பயிற்சி முகாம் இந்த 10 வருஷத்தை நடத்திருக்கலாம், எதுவுமே நடத்தலை. ஒரு பயிற்சி முகாம் அவர் வச்சிருந்தாருன்னா குறைஞ்சது ஒரு வருடத்திற்கு 1000 மாணவர்கள் பேங்க் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ராயபுரத்துலேருந்து யாராவது ஒரே ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிருக்காருன்னு சொல்ல முடியுமா அவரால்? நேர்மையின் இலக்கணம் புரியுதுங்களா? இது வந்து அவர் கேட்ட கேள்விக்கு வரும். தாராளமாக இந்த டாக்குமெண்ட்டு நீங்கள் நம்பர் எடுத்துக்கலாம். இது வந்து பிஎஸ் குமரனுடைய சொத்து. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப ஒரு தடவை கேளுங்க பார்க்கலாம். இருங்க 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 தம்பி, நான் என்ன சொல்கிறேன், இந்த சொத்து நான் பிஎஸ் குமரன்கிட்டருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன். இந்த முத்துன்றவருக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தார். அந்த வாடகை இருந்ததுக்கு முரசா அது வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்தது. முறையான உத்தரவு பெற்று கோர்ட் அமீனா போட்டு அவர் விலக்கப்பட்டார். அந்த உத்தரவுக்கு மேலே துரைசாமி கோர்ட்டில் அவர் வந்து போனார். துரைசாமி கோர்ட்டில் அவருக்கு எதிராக உத்தரவு வழங்கப்பட்டது, அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். வாடகைக்கு இருந்தவர் அவர் வந்து அவருடைய சொத்து கிடையாது, அது வந்து பிஎஸ் குமரனுடைய சொத்து. பிஎஸ் குமரனிடம் நான் வாங்கினேன். எனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றார். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மனு ரிஜெக்ட் செய்யப்பட்டது. இந்த மாதிரி தவறான குற்றச்சாட்டை தேவையில்லாமல் கடைசி நேரத்தில் சொல்லி எதையாவது குழப்ப வேண்டும் என்று சொல்வார். நீங்கள் எல்லாரும் எப்போ வேணால் இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம்.
கவர்மெண்டா எல்லாமே நாங்க துரசாமி கோட்டாடா வந்து அவருடைய சொந்த வீடு கிடையாது அவர் வாடகைக்கு அந்த இடத்துல இருந்தது உண்மைதான் அவரே வந்து பிஎஸ் குமரன் வந்து இது பண்ணிட்டு எனக்கு அந்த வீடை விட்டு விட்டார் அந்த இது வந்து ஹைகோர்ட் மூலம் உத்தரவு பெற்றப்பட்டு அமீனா மூலம் அமீனா தான் அமீனா போலீஸ் அமீனா போலீஸ் வந்து தான் அதை வந்து எடுத்து இது பண்ணிருக்காங்க அதனால அது ஒரு மேட்டர் சேலம் பகுதி மக்களுக்கு நன்றாகவே தெரியும் நான் வந்து நேர்மைக்கு புறம்பாக எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு காரியத்திலையும் எந்த காலத்திலையும் ஈடுபட மாட்டேன் எனவே எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா அவர் கேட்ட கேள்வியை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பதிலை போட்டு அவர் கேட்ட கேள்வியை போடக்கூடிய ப்ரெஸ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் சொல்லுவேன் உங்களுக்கு எல்லா காப்பியும் தரேன்